कन्ने कड़लिले नामोगे दुर्गायुल कन्ने कड़लिले नाम कदरे मोगायुले कत्तम करमेटिना कत्तम करमेटिना यन कन्नीरलां तोड़ता यन कन्नीरलां तोड़ता कत्तम करमेटिना कत्तम करमेटिना कत्तम करम नीटिना एन कन्नीरेल्लाम तुड़ताम एन कन्नीरेल्लाम कत्तम करम नीटिना कत्तम करम नीटिना कन्नीरेल्लाम तुड़ताम एन कन्न बकाले वेल्लांडवरे कत्तम करम नीटिना कत्तम करते नीटे ओवरुडे कन्नीरे कत्त तुड़ितरंगप्पा नकाले वेलले मरे करत्त नीट आंडवरे नकाले वेलले मरे वलद करत्त नीट ओवरुडे कन्नीरे कत्त तुड़ितरंगप्पा ओवरुडे कन्नीर नकाले वेले तुड़िक्कपरट्टुम आंडवरे कर्तमडे करत्त नीट आंडवरे मरे वलद करत्त नीट आंडवरे ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்த துளிச்சிருங்கப்பா ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்த இந்த காலை வேள யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கண்ணீர் வடிச்சு இருக்கிறாங்களோ இந்த கண்ணீரை எல்லாம் இந்த காலை வேள கர்த்தருங்க துடைத்து விடுங்க சுவாமி கர்த்தருங்க துடைத்து விடுங்க ஆண்டவர் இந்த கண்ணீரில் இருந்து கத்த தூக்கி விடுங்க ஆண்டு இந்த கண்ணீரை எல்லாம் தேவன் துடைச்சிருங்க ஆண்டவர் இந்த காலை வேள யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கண்ணீர் வடிச்சு இருக்கிறாங்களோ இவங்க எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ कत्तम करम नीटिना एन कन्नीरेल्लाम तुड़ता कन्नीर कड़ल
நான் கதறி மூழ்கையிலே தண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே கர்த்தர் தம் கரம் நீட்டி நான் அந்த காலை வேளையில கர்த்தர் தம் கரம் நீட்டினால் என் கண்ணீரெல்லாம் துடைப்பார் என் கண்ணீரில் கர்த்தர் தம் கரம் நீட்டினால் கர்த்தர் தம் கரம் நீட்டினால் என் கண்ணீரெல்லாம் துடைப்பார் என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் கர்த்தர் தம் கரம் நீட்டினார் கர்த்தர் தம் கரம் நீட்டினார் இயேசுவின் நாமத்தினால் கண்ணீரெல்லாம் துடைத்தார் என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் கர்த்தர் தம் கரம் நீட்டினார் கர்த்தர் தம் கரம் நீட்டி என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் கர்த்தர் தம் கரம் நீட்டினார் கர்த்தர் தம் கரம் நீட்டினார் என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் நாமத்தை காலை வேளையில கரத்தை நீட்டி ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா கண்ணீரையும் கர்த்தர் நீங்க துடைத்து விட வேண்டும் என்று சொல்லு ஆண்டவரே நம்முடைய காலை நோக்கி நாங்கள் கதறுகிறோம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு நேர வந்திருக்கிறாங்களோ துக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ வேதனையோடு வந்திருக்கிறாங்களோ கவலையோடு வந்திருக்கிறாங்களோ கண்ணீரோடு வந்திருக்கிறாங்களோ இந்த காலை வேளையில நம்முடைய வலது கரத்தை நீட்டி ஆண்டவரே நம்முடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தருங்க துடைக்க வேண்டும் நம்முடைய கண்ணீரை எல்லாம் தேவன் துடைத்து இனி கண்ணீரே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ இந்த கண்ணீரே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ ஆண்டவரே இந்த காலை வேளையில நீர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்ணீர் துடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ தேவனே நீங்க அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும் ஐயா கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும் கர்த்தருடைய கரத்தில் வைக்கிறோம் தேவன் தொடர்ந்து நடத்துவீராக சாமி கர்த்தர் தம் கரம் நீட்டினார் கர்த்தர் தம் கரம் நீட்டினார் என் கண்ணீரெல்லாம் துடைப்பார் என் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கர்த்தர் கூட வந்தார்னா கர்த்தர் நீங்க நம்ம கூட இருந்தார்னா கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை செய்வார் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை செய்வார் கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்வு ஒரு கண்ணீரோட வாழ்கிற வாழ்வு கர்த்தர் எங்கே இல்லையோ அங்கே என்ன இருக்குன்னா வாழ்க்கையே கண்ணீராக தான் இருக்கும் அவங்க வாழ்நாள் முழுவதுமே கண்ணீரோடு தான் அவங்க வாழ்வாங்க வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வாழ்க்கையே என்னவாக தான் இருக்குன்னா கண்ணீராக தான் இருக்கும் கர்த்தர் நம்ம கூட இல்லை அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட்டுரும் நம்ம கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் யாருடைய வாழ்க்கையில் கண்ணீரே வாழ்க்கையாக இருக்கும் ஓயாத கண்ணீர் ஓயாத பிரச்சனைகள் ஓயாத போராட்டம் ஓயாத நெருக்கடிகள் தொடர்ந்து அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறாரான்றத இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரா என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா கண்ணீர் இருக்காது அவங்க வாழ்க்கையில் கண்ணீர் இருக்காது இருக்க வேண்டியவர் நம்மளோட கூட இருந்தால் என்னவெல்லாம் செய்வார் என்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம் நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வரோம் கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா என்னவெல்லாம் நமக்கு செய்வார் எப்படியெல்லாம் நமக்கு இருக்கும் நேற்று கவனித்தது நம்ம குறைகள் எல்லாம் என்ன செய்வார் நிறைவாக்குவார் நேற்றுக்கு முன்னாள் செஞ்சது நம்ம தலை என்ன செய்வார் அவமானப்பட விடமாட்டார்
நேற்று கவனித்தது நம்ம குறைகளை எல்லாம் என்ன செய்வார், நீக்குவார். இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது கண்ணீரே இல்லாமல் வாழ வைப்பார். கர்த்தர் கூட இருந்தார்னா கண்ணீரே இல்லாமல் நம்மளை வாழ வைப்பார், கண்ணீரே இல்லாமல் நம்மளை வாழ வைப்பார், கண்ணீரே இல்லாமல் கண்ணீர் வடிக்காமல் நம்மளை வாழ வைப்பார். கர்த்தர் ஒரு முறை கண்ணீரை துடைச்சிட்டாருனா அதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் என்ன வராதுன்னா கண்ணீரே இருக்காது. கர்த்தர் மட்டும் கையை நீட்டி, ஒரு மனுஷன் துடைக்கிறதல்ல, ஒரு மனுஷன் மாற்றுவதல்ல, கர்த்தர் கையை நீட்டி கண்ணீரை துடைச்சிட்டாருன்னா அதற்கு பிறகு அவங்க வாழ்நாளில் கண்ணீரே வடிக்காத அளவுக்கு, கண்ணீரே இல்லாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் அவங்க தொடர்ந்து என்ன செய்ய முடியும்னா வாழ முடியும். அப்போ ஆண்டவர் இல்லாத இடத்துல என்ன இருக்குன்னா கண்ணீர் இருக்கும். என்ன இருக்குன்னா கண்ணீர் இருக்கும். ஆதியாகம் 21 அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா, ஆதியாகமம் 21 அதிகாரத்துக்கு வேதத்தை நீங்கள் திருப்புவீங்கன்னா, ஆகாருடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஆகாருடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை 14 வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். இப்போ யார் ஆகாரோட யார் இல்லைன்னா, ஆண்டவரும் இல்லை, ஆண்டவருடைய ஊழியர்களும் இல்லை, ஆண்டவரும் இல்லை, ஆண்டவருடைய ஊழியனாகி ஆபிரகாம் என்ன செய்யலைன்னா அவரோடு கூட இல்லை. இப்போ ஆகாரோட யாருமே இல்லை, ஒரு தனித்து விடப்பட்டவளாக இருக்கலாம், ஒரு தனித்து விடப்பட்டவளாக அவள் இருக்கிறாள். வாசிக்கலாம், அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அப்போ இருக்க வேண்டியவர்கள் நம்ம கூட இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். இருக்க வேண்டியவர்கள் நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அலைஞ்சு திரியறோம், என்ன செய்யறதுனே புரியலை, என்ன செய்யறதுனே விளங்கலை, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அதை வாங்கலாமா இங்கே வாங்கலாமா, அங்கே கொடுக்கலாமா அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமாக அலையிறாங்க. இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அலையிறோம் அப்படின்னா அலைஞ்சு திரிகிறோம். இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்க முடியலை, இல்லை ஒரு நின்ன இடத்துல ஒரு காரியத்தை சாதிக்க முடியல, அதை செய்யலாமா இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, இதை விற்கலாமா அதை எடுக்கலாமா என்பதெல்லாம் இன்றைக்கி ஏன் பலவிதமான யோசனைகள். படுத்தா தூக்கம் வரமாட்டிருக்குது, யோசனை நடந்தாலும் யோசித்துனே இருக்கிறோம், உட்காந்தாலும் யோசித்துனே இருக்கணும், என்ன பண்ணுறதுனே புரியல என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன் இன்னைக்கு இவ்வளோ நம்ம அலைஞ்சு திரியிறோம் அப்படின்னா இருக்க வேண்டியவர்கள் நம்மளோடு கூட இல்லை என்பதை விளங்கிக்கணும். இதுவரைக்கும் ஆகார் என்ன செய்யலைன்னா அலைஞ்சி திரியவே இல்லை, இல்லையா? 13 அதிகாரத்தில் ஆகார் வராங்க, இந்த 21 அதிகாரம் வரைக்கும் ஆரம்பம் வரைக்கும் கூட இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலை அப்படின்னா அந்த அலைஞ்சி திரிகிற அனுபவம் இல்லை. என்னக்க கூட இருக்க வேண்டியவர்கள் என்ன செய்கிறாங்க, கூட இருக்கிறாங்க, கூட இருக்க வேண்டியவர்கள் கூட இருக்கிறாங்க. அழைக்கப்பட்ட ஆபிரகாம் கூட இருக்கிறார், அழைக்கப்பட்ட ஆபிரகம் கூட இருக்கிறார். அந்த ஆபிரகம் கூட இருக்கிற வரைக்கும் ஆகருக்கு என்ன இல்லைன்னா அலைஞ்சி திரிகிற ஒரு அனுபவம் இல்லை. இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அலைஞ்சி திரிவோம், இல்லை யாரெல்லாம் அலைஞ்சி திரிவாங்க அலைவாங்க, அலையிறதுன்னு அர்த்தம் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது இதுக்கு ஓடுறது அதுக்கு ஓடுறது ஓடி 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 பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன இருக்காதுன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த அலைஞ்சி இப்படி ஓடி 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 ஓடுனது நிமித்தமாக அப்படி நிலைமை என்ன தெரியுமா, அப்படி நிலைமை தெரியுமா, துருத்தில் அந்த தண்ணி காலியாச்சு. ஓடினதால் என்னாச்சு, துருத்திக்கு தண்ணி வரல, சேர்க்க முடியல, ஓடி 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 அவள் செஞ்சு என்ன செய்ய முடியல சேர்க்க முடியல, என்னாச்சு இருக்கிறது காலியாச்சு, இருக்கிறது காலியாச்சு. மார்த்தால் ஓடி 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 என்ன செய்ய முடியல, ஒன்றையும் சேர்க்க முடியல, இருக்கிறதெல்லாம் காலியாச்சு. இன்றைக்கி அலைஞ்சி திரியறதுனால ஒன்றும் சேர்க்க முடியாது. அலைஞ்சி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இது வாங்கலாமா அது வாங்கலாமா என்று சொல்லி அலைஞ்சி திரியறதுனால நீ சேர்க்க முடியாது, இழக்காமல் இருந்தீன்னா தோத்துரும்.
இலக்காம இருந்து என்ன தோத்துறோம். ஏன்னைக்கு நம்ம அலைஞ்சி திரியறதுக்கு காரணமே என்னன்னா, இருக்க வேண்டியவர்கள் நம்மளோட கூட இல்லை. இருக்க வேண்டியவர்கள் நம்மளோட இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அலைஞ்சி திரி அலைய மாட்டோம், அலைய மாட்டோம். அதுக்கு இதுக்கு இதுக்கு அலை இல்லையா, அலை என்ன செய்யும், அப்படியே அலை போயினே இருக்கும், வந்துனே இருக்கும், அலை போயினே இருக்கும். கடல் என்ன பண்ணிட்டு இருக்கும், அலை போயினே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், ஓய்வே இருக்காது. இன்றைக்கி ஓய்வே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இருக்க வேண்டியவர்கள் நம்மளோட கூட இல்லை, அதனால் நம்ம ஓய்வாக இருக்கவே முடியல. இன்றைக்கி ஓயலை, எதுவுமே ஓயலை, எல்லாம் அப்படி அலை மாதிரி என்னட்டு அலை பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அலை மாதிரி அலைஞ்சி தெரிகிறாங்க, அவங்க ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, அப்படி மிகப்பெரிய ஒரு அலைச்சல். ஏன் அந்த அலைச்சல்னா, இருக்க வேண்டியவர்கள் நம்மளோடு கூட இல்லை என்பதை இன்றைக்கி விளங்கிக்கும். இருக்க வேண்டியவர்கள் நம்மளோடு கூட இல்லை. அப்போ இருக்க வேண்டியவர்கள் இந்த அலைஞ்சி இருக்க வேண்டியவர்கள் இல்லாமல் நீ எவ்வளவு அலைஞ்சி தெரிஞ்சாலும் அதனால் நம்ம இழப்புகளை சந்திக்க முடியுமே தவிர சேர்க்கறதை நம்ம பார்க்க முடியாது. இப்போ ஆகார வாழ்க்கை இவ்வளவு அலைஞ்சி தெரிஞ்சாங்க இல்லையா, இவ்வளவு அலைஞ்சி தெரிஞ்சாங்க, என்ன சேர்த்தாங்க, ஒன்றும் சேர்க்கலை, ஒன்றுமே இருக்கிறது காலியாச்சு, இருக்கிறது காலியாச்சு. மார்த்தாவது ஓடினாங்க, அங்கே இங்கே அது இது, அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை, ஒரு வேலை விடாமல் செஞ்சு பார்த்தாங்க, ஒரு வேலை விடாமல் செஞ்சு பார்த்தாங்க. ஏன், இருக்க வேண்டியவர் கூட இல்லை. இருக்க வேண்டியவர் நம்ம கூட இருக்க வேண்டியவர் கூட இருந்தால் தான் எல்லாம் சக்ஸஸாக இருக்கும், எல்லாம் வெற்றியாக முடியும், எல்லாம் ஆசீர்வாதமாக முடியும். இருக்க வேண்டியவர் நம்ம கூட இல்லாத பட்சத்தில் நமக்கு ஒன்றும் என்னவா முடியாதுன்னா, வெற்றியாக முடியாது. அலையலாம், அலைஞ்சி திரியலாம். அவர் பெயர் செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் அப்படி இருக்கு, அலைஞ்சி திரியறான். எதுக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்காதான், கொஞ்சம் சாப்பாடு கிடைக்காதான், கொஞ்சம் தங்க இடம் கிடைக்காதான், கொஞ்சம் காசு கிடைக்காதான் அப்படின்னு செய்கிற அலைஞ்சி திரியறான், அலைஞ்சி திரியறான். அலைஞ்சி 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 இருக்கிற தண்ணி பூரா என்ன ஆகிப்போச்சு, காலி ஆகிப்போச்சு. இருக்க வேண்டியவர் இருந்தால் நம்ம என்ன தேவையில்லை, அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இருக்க வேண்டியவர் இருந்தால் அலைய வேண்டிய அலைஞ்சி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருக்க வேண்டியவர் இருந்தால் ஒன்றும் காலியாகாது. இருக்க வேண்டிய இருந்தால் ஒன்றும், இருக்க வேண்டியவர் இருந்தால் என்ன ஆகாது, ஒன்றும் காலியாகாது, ஒன்றும் காலியாகாது. இன்றைக்கே எல்லாம் காலி ஆகுது, இன்றைக்கே எல்லாம் காலி, எல்லாம் காலி, காசு காலி, பொருள் காலி, எல்லாம் காலி, எல்லாம் காலி, எல்லாம் தீந்துருச்சு, எல்லாம் எல்லாம் தீந்துருச்சு, எல்லாம் தீந்துருச்சு. எனக்கு எல்லாம் தீந்துருச்சு, கடை மட்டும் தெரியல, மீறி எல்லாம் தீந்துருச்சு, பொருளெல்லாம் தீந்துருச்சு, வீட்டில் இருந்த பொருள் எல்லாம் தீந்துருச்சு, கையில் இருந்த காசெல்லாம் தீந்துருச்சு, ஆனால் கடை மட்டும் தான் இன்னும் தீரலை, எல்லாம் தீந்து போச்சு, எல்லாம் ஒரு பொருளும் இல்லை, எல்லாம் தீந்து போச்சு. ஏன் தீந்து போச்சு, ஏன் தீந்து போச்சு, நேற்று கவனித்தோம் இல்லையா, சாரி பார்த்து வீட்டில் இருந்த மாவெல்லாம் தீந்து போச்சு. ஏன் தீந்து போச்சு, இருக்க வேண்டியவர் கூட இல்லை, இருக்க வேண்டியவர்கள் கூட இல்லை, அதனால் தீந்து போச்சு. இருக்க வேண்டியவர்கள் கூட இருந்தாங்கன்னா ஒன்றும் தீந்து போகாது, நீயும் தீந்து போக மாட்டே, ஒன்றும் தீந்து போகாது, ஒரு பொருளும் தீந்து போகாது, ஒரு பொருளும் காலியாகாது, எல்லாம் சேஃப்டியாக இருக்கும், சேவாக இருக்கும், எல்லாம் சேஃப்டியாக இருக்கும், சேவாக இருக்கும். எப்போ இருக்க வேண்டியவர் இருந்தால் சேஃபாகவும் இருக்கும், சேவாகவும் இருக்கும். இன்றைக்கி ஏன் சேஃபும் இல்லை, ஏன் சேவும் இல்லைன்னா, இருக்க வேண்டியவர் இல்லை, அதனால் சேஃபும் இல்லை, சேவும் இல்லை. இருக்க வேண்டியவர் இருந்தால் என்ன இருக்கும், சேஃபாக இருப்போம், சேவாக இருக்கும், சேஃபும் இருக்கும், சேவும் இருக்கும். இன்றைக்கி ஏன் இல்லைன்னா, இன்றைக்கி நம்ம சேஃபாகவும் இல்லை, சேவும் இல்லை, இன்றைக்கி எல்லாம் இல்லை, எல்லாம் தீந்து போச்சு, எல்லாம் கையில் இருந்ததெல்லாம் தீந்து போச்சு, வீட்டில் இருந்ததெல்லாம் தீந்து போச்சு, எல்லாம் தீந்து போச்சு, இன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை, கூட இருக்க வேண்டியவர் இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை. கூட இருக்க வேண்டியவர் இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை. கூட இருக்க வேண்டியவர் இருந்தால் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இருக்க வேண்டியவர் ஆபரமாடி இருந்தால் எழுந்துச்சு, வீடு அப்படி செழிப்பாக இருந்துச்சு, அவள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு அவள் சொல்லவே இல்லை. ஆனால் எங்கே இருக்க வேண்டியவர் இல்லையோ அதனால் வந்த விளைவு என்ன, அலைஞ்சி தெரியறா, ஆனால் ஒன்றும் இல்லை, இருந்ததை பூரா காலியாச்சு, எல்லாம் சேவாவும் இல்லை, சேவும் இல்லை, சேப்பும் இல்லை, சேப்பும் போயிடுச்சு, சேவம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அப்போ என்ன செய்யணும், இருக்க வேண்டியவர் என்ன செய்யணும், நம்ம கூட இருக்கணும். வாசிக்கலாம், வாசிக்கலாம் அந்த வசனம். அவள் அவள் புறப்பட்டு போய் பெயர் சேபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள், அலைஞ்சி திரியறான், அலைஞ்சி திரியறான் இல்லையா, அலைஞ்சி திரியறான், அலைஞ்சி திரிஞ்சாள், எல்லாம் செலவாகி போச்சு, அலைஞ்சி தெரிஞ்சதனாகி போச்சு, துரித்திருந்த தண்ணி போச்சு,
இருக்க வேண்டி அப்படி இருந்தாங்கன்னா நம்ம அலைய மாட்டோம். இருக்க வேண்டி இருந்தால் சேவா இருக்கும், செலவாகாது. இருக்க வேண்டி அப்படி இருந்தால் சேவா இருக்கும், செலவாகாது. செலவாகாது, சேவ் இருக்கும், சேவ் இருக்கும். சேமித்து வச்சுருப்பாங்க, சேவிங் இருக்கும் இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ பேர் வீட்டில் சேவிங் இருக்குது, எவ்வளோ பேர் சேவிங் இருக்குது, சேவிங்கில் இருக்கிறோம், எவ்வளோ பேர் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் தெரியல இல்லையா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க என்ன சேர்த்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியல. எல்லாம் கத்தர் பார்த்துக்குவார், எல்லாம் கத்தர் பார்த்துக்குவார். கத்தரை ஒன்றையும் பார்க்க மாட்டார் சரியா? கத்தரை ஒன்றையும் பார்க்க மாட்டார். கொடுக்கும்போது கரெக்டாக சேர்த்து வைக்கணும், கொடுக்கும்போது கத்தர் சேர்த்து வைக்கணும். ஏகப்பட்ட மீன் சாப்பாடையும் கொடுத்தாரு, அப்படி அப்படி தெருள் போட்டு போகணும் சொன்னார். ஒன்றும் சேதமாக போகாதபடி சேர்த்து வைங்கன்னு சொன்னார் இல்லையா? ஒன்றும் சேதமாக போகாதபடி என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்க. யோவான் ஆறில் பாருங்கள், யோவான் ஆறில் பாருங்கள், ஒன்றும் சேதமாக போகாதபடிக்கு அது என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்கன்னு சொன்னார். யோவான் ஆறாம் அதிகாரத்தில், யோவான் ஆறாம் அதிகாரத்தில் அழகாண்ட சொல்கிறார் பாருங்கள், ஒன்றும் சேதமாக போகாதபடி சேர்த்து வைங்க அப்படின்றார். சேர்த்து வைக்க சொல்கிறார். அதனால் எல்லாம் வரதெல்லாம் அப்பப்போ காலி பண்ணிட்டு உட்காந்துட்டு கர்த்தர் பார்த்துக்குவாருன்னா ஒரு நாளும் கர்த்தர் பார்க்க மாட்டார். 15 வசனம் பாருங்கள், இல்லை 11 வாசி வாசி. அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்த்து, ஏசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்கள் இடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் எடுத்து அவர்கள் வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதம் யாருக்கு சொன்னாரு? தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார், உலகத்துக்கு சொல்லலை. உலகத்துக்கு மக்கள் வந்து போகிறவங்களுக்கு சொல்லலை. யாருக்கு சொல்லலை? வந்து போனாங்களே அவங்களுக்கு, சாப்பிட்டு போனாங்களே அவங்களுக்கு சொல்லலை. யாருக்கு சொன்னார்? தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அப்போ நம்ம அவருடைய சீசர் அந்த என்ன சொல்லுவார்? சேதமாக போகாமல் சேர்த்து வைங்கன்னு சொல்லுவார். நம்ம அவருடைய சீசராக இருந்தால் உலகத்து மனுஷன் தான் சொல்ல மாட்டார். உலகத்து மனுஷன் தான், நீ ஒரு உலகத்து நபராக இருந்தால் சொல்ல மாட்டார். உலகத்து நபராக தான் சொல்ல மாட்டார். யாருக்கு சொன்னார்? அக்கூடியது எல்லாருக்குமா சொன்னார்? எல்லோரும் சாப்பிட்டாலும் எல்லாருக்குமா சொன்னார்? யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொல்கிறாரு? சேர்த்து வைங்கன்னு சொல்கிறது யாருக்கு சொல்கிறாரு? தம்முடைய சீசர்களுக்கு இல்லையா? எல்லாருக்கும் சொல்லலை. எவ்வளோ பேர் ஜனங்க இருக்கிறாங்க? 5000 புருஷர் வந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சொல்லலை. 5000 பேர் வந்து போனாங்க அவங்களுக்கு சொல்லலை இல்லையா? வந்து போன ஜனங்களுக்கு சொல்லலை. அப்படின்னா உலக ஜனங்களுக்கு சொல்லலை. அப்போ அவங்களாம் தம்முடைய அல்லன்னு மாதிரி அவர் கணக்கு பண்ணிட்டார். அப்போ தம்முடைய ஜனங்களாக இருந்தால் இல்லை அவருடைய சீசர்களாக இருந்தால் நீ என்ன செய்வ? சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்விங் இருக்கணும். அதனால் கத்தர் பார்த்துக்குவார், கத்தர் பார்த்துக்குவார், கத்தர் அவர் தான் சொல்கிறார் இல்லையா? ஒன்று அந்த வசனம் பாரு, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கிற செய்யுங்க, சேர்த்து வைங்கன்னு சொன்னார். மீதி கேள்வி அப்படி 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 போகிற காலி பண்ணிட்டு போயிடாதப்பா, சேர்த்து வைங்க இல்லையா? இப்போ ஆண்டவர் கூட என்ன வரும்? சேவிங் வரும். ஆண்டவர் என் கூட இருந்தார்னா என் வாழ்க்கை என்ன இருக்கும்? சேவிங் இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ பேர் வீட்டில் சேவிங் இருக்கு தெரியல, எத்தனை பிள்ளைங்க சேவிங் இருக்கு தெரியல, எத்தனை குடும்ப தலைவர் சேவிங் இருக்கு தெரியல, பேங்க்ல எவ்வளோ சேவிங் இருக்கு தெரியல. அதனால சேவிங்கே இல்லை, சேவிங்கே வேணான்னு ஆண்டவர் சொல்லலை இல்லையா? சேர்த்து வைங்கன்னு தான் சொன்னார். ஒன்று வீணாக போக, வேஸ்ட்டாக போகக்கூடாது, வேஸ்ட்டாக போகாமல் சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் கூட இருந்தால் சேவிங் இருக்கும், ஆண்டவர் கூட இருந்தால் செலவழிஞ்சு போகும். ஆகாருடைய வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? துரித்தந்த தண்ணி, துரித்தந்த தண்ணி செலவழிந்து போச்சு, செலவழிந்து போச்சு. கர்த்தர் கூட இருந்தால் சேவிங்கில் இருக்கும், கர்த்தர் கூட இல்லைனா செலவில் இருக்கும். இன்னைக்கு செலவழக்கிறீங்களா, சேவிங்கில் இருக்கிறீங்களா? இப்போ ஏன் கண்ணீர் வடிக்கிறான்? செலவழிஞ்சதுனால வந்த கண்ணீர் இல்லையா? இப்போ ஏன் ஆகார் கண்ணீர் வடிக்கிறான்? அடுத்த வசனம், அடுத்த வசனம் விட்டு பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்துக்கு போய் உட்கார்ந்து சத்தம். ஏன் அன்றைக்கி அழுறீங்க? இன்னைக்கு ஏன் அழுறீங்க? சேவிங் இல்லை, செலவாயிடுச்சு அழுறீங்க. இப்போ சேவிங் தான் அழுதுருப்பீங்களா? இந்த தண்ணி செலவழியா செலவழியாமல் இருந்தால் அழிஞ்சிருப்பாளாம். இந்த தண்ணி செலவழிஞ்சதுனால தான் என்ன வருது? அவள் வாழ்க்கையில் அழுகை வருது. இன்னைக்கு ஏன் கண்ணீர் வடிக்கிறோம்? இன்னைக்கு எதை வச்சு கண்ணீர் வடிக்கிறீங்க?
சேர்த்து வைக்கல செலவழிச்சிட்டீங்க. இன்னைக்கு உட்காந்து அழுதுறேன், இன்னைக்கு உட்காந்து அழுறேன். ஏன் சேவிங் இல்லை? கர்த்தர் கூட இல்லாம சேவிங் இல்லை. கர்த்தர் கூட இருந்தார்னா என்ன இருக்காங்க? சேவிங் இருக்கும். கர்த்தர் கூட இருந்தா சேவிங் இருக்கும் இல்லையா? ஆபிரகாமோட ஆண்டவர் இருந்தார். ஆபிரகாம் இருந்தார், பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான். ஏன்? கர்த்தர் கூட இருந்தா சேவிங் இருக்கும். கர்த்தர் கூட இல்லைனா செலவு இருக்கும். இன்னைக்கு செலவா இருக்கதா சேவிங்க இருக்கா? எவ்வளவு செலவு வந்தாலும், எவ்வளவு குறைந்த வருமானம் வந்தாலும், இந்த மாதம் வாழ்க்கையில சேவிங் இல்லை, நான் எதுவும் சேர்த்து வைக்கல, எல்லாம் செலவாச்சுன்னீங்கன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. வெறும் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இல்லையா? அஞ்சு அப்போ ரெண்டு மீன், எவ்வளோ ஜனங்க சாப்பிட்டாங்க, ஆனால் மீதி என்ன இருந்துச்சு? சேவிங் இருந்துச்சு. கர்த்தர் கூட இருந்தால் சேவிங் இருக்கும், கர்த்தர் கூட இல்லைனா செலவு இருக்கும். கர்த்தர் கூட இருக்கிறாரா? ஏன் அழுறோம்? சேவிங் இல்லாமல் போனதுனால உட்காந்து அழுறா. சேவிங் இல்லாமல் போனதுனால உட்காந்து செலவழிஞ்சு போச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் செலவழிஞ்சு, கையில் வந்ததெல்லாம் கொடுத்ததெல்லாம் செலவாகி போச்சு. கொடுத்ததெல்லாம் கொடுத்து அனுப்பினா, கொடுத்து அனுப்பினது எல்லாம் செலவாகி போச்சு. அவன் எவ்வளோ வேணால் கொடுக்கட்டும், கொடுத்தது என்ன ஆகி போச்சு? செலவாகி போச்சு. கொடுத்ததெல்லாம் செலவாகி போச்சு. ஏன் கொடுத்ததெல்லாம் செலவாச்சு? ஏன்னைக்கு நம்ம கையில் வந்தது பூரா செலவாச்சு? கர்த்தர் கூட இல்லை அதனால் பூரா செலவாச்சு. கர்த்தர் கூட இருந்தால் என்ன ஆகாது? ஒரு நாள் செலவாகாது, ஒரு நாள் செலவாகாது, ஒரு நாள் செலவாகாது. கண்ணீர் வடி செலவாக என்ன வர மாட்டேன். இப்போ செலவு ஆகலை என்ன செய்ய மாட்டேன். கண்ணீர் வடி இப்போ ஏன் அழுதா? இப்போ ஆகல் எதுக்கு அழுறா? இப்போ ஆகார் அழுறாலும் எதுக்கு அழுறா? இப்போ துரித்தில் தண்ணி செலவாக வந்து அழுதுருப்பாளா? பைபிள் அழகாக சொல்லுது இல்லையா, துரித்திலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு இல்லையா? துரித்திலிருந்த செலவு செலவு ஆன பிறகுனா பரவாயில்ல, செலவு அழிந்த பிறகுன்றார் இல்லையா? பார்க்கல கவனிங்களே, செலவு ஆன பிறகுன்னு இல்லை, செலவு செலவு அழிந்த அழிந்தன்றார். அது என்ன ஆகி போச்சு? எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போய் அழிஞ்சு போச்சு. கூட கர்த்தர் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, ஏன் அழிஞ்சு போச்சு? ஒரு மாதம் 12 வருஷமா எல்லா சொத்தும் அழிஞ்சு போச்சு, ஏன் அழிஞ்சு போச்சு? கர்த்தர் கூட இல்லை, எல்லாம் அழிஞ்சிச்சு. ஒரு அம்மாவுக்கு ஆஸ்தியெல்லாம் ஆஸ்தியெல்லாம் செலவழிஞ்சிச்சு அப்படிதானே சொல்றான். ஆஸ்திகளாம் தன் ஆஸ்திகளாம் வைத்தியருக்கு செலவழித்து அப்படிதானே, தன் ஆஸ்திகளை எல்லாம் இல்லையா? மார்க் 6 மார்க் 5 தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழிந்த பின்பு அப்படிதானே, மற்ற மார்க் 5 செலவழித்தும் செலவழித்தும் இல்லையா? செலவழி தனக்கு உண்டானது எல்லாம் அழிச்சான். ஏன் அழிச்சான்? கர்த்தர் கூட இல்லை. கர்த்தர் கூட இல்லைன்னா செலவு அழியும், கையில் கொடுக்கறது எல்லாம் அழியும், கையில் கொடுக்கறது எல்லாம் அழியும். இன்னைக்கு நம்ம கையில் கொடுக்கறதெல்லாம் அழியதா சேவிங் வருதா? கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறது அது எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அது குறைஞ்ச வருமானம் இருக்கலாம், ஆனால் சேவிங் இருக்கணும். குறைஞ்ச வருமானம் இருந்தாலும் அந்த மாதம் என் வாழ்க்கையில் சேவிங் இருக்குதுன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தால் செலவாகாது, கர்த்தர் கூட இருந்தால் செலவாகாது, செலவாகாது. இன்னைக்கு எவ்வளோ ஆகுது செலவு? இருக்கிறது எல்லாமே செலவாகுதா? கையில் கிடைக்கிறது எல்லாமே செலவாகுதா? கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. அதை கவனிக்கணும். அப்போ எல்லா செலவு அதே ஏன் அழுந்தா? எல்லாம் செலவழிஞ்சு போச்சு, கையில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உட்காந்து அழுறான். இன்றைக்கி ஏன் அழுற? கர்த்தர் கூட இல்லை, எல்லாம் செலவழிஞ்சு போச்சு, எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. என்ன இல்லை? சேவிங் இல்லை. வாசிக்கலாம், வாசிக்கலாம். இப்போ வாசி, பிள்ளை சாகிறதை நான் பார்க்காதபடிக்கு எதிராக அம்பு பாயம் தூரத்தில் பயணிச்சு உட்காந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். இப்போ பிள்ளையோட யார் இருக்கிறா? இப்போ இதுவரைக்கும் யார் இல்லை? புரிய சொல்றது, இதுவரைக்கும் யார் இல்லை? இருக்க வேண்டியவர் கூட இல்லை. இப்போ என்ன செய்தார்? இருக்க வேண்டியவர் கூட வந்துட்டார். வந்தவன் நடக்க சம்பவம் பாருங்க, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து
அவன் தன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். திறந்தார். அப்பொழுது தண்ணீர் துருபை கண்டு இப்ப தண்ணியால்தான் நிரப்புறா, துருத்தியில தண்ணி நிரப்புறா இல்லையா. முதல்ல ஆபரகம் எதில் கொடுத்தார் தண்ணி? துருத்தியில கொடுத்தார். இப்ப ஆண்டவர் எதில் கொடுக்கிறாரு? துருத்தியில கொடுக்கிறார். கொடுத்தார். இதுக்கு மேல இந்த தண்ணி செலவழிஞ்சதை பத்தி ஏதாவது, அலைஞ்சி திரிஞ்சதை பத்தி ஏதாவது? இப்ப முதல்ல துருத்தியில தான் தண்ணி கொண்டு வந்தார் இல்லையா. ஆபரகம் எதில் கொடுத்தாரு? துருத்தியில தண்ணி கொடுத்தார். அந்த என்ன பண்ண, வனாந்தரத்தை பயங்க அப்படியே அலைஞ்சி திரிஞ்சா இல்லையா. வனாந்தரத்தில் அந்த பெயர் சேபாவின் வனாந்தரத்தில் அலைஞ்சி திரிஞ்சா. அதே ஊர் தான், அதே இடம் தான், வேற எந்த மாற்றமும் கிடையாது. துருத்தி அதே துருத்தி, அதே இடம், அதே ஜனகம், எல்லாமே அதுதான். ஒரு நேரம் அலைஞ்சி திரிஞ்சா என்னாச்சு, துருத்தி அந்த தண்ணி பூரா செலவாச்சு இல்லையா. ஆனால் இப்போ அப்போ யார் கூட இல்லை? இருக்க வேண்டியவர்கள் கூட இல்லை. உன்னை ஆபரகாமம் கூட இல்லை, அடுத்த ஆண்டவரும் கூட இல்லை. ரெண்டு பேருமே இல்லாததுனால அவ கையில் இருந்தது எல்லாம் என்னாச்சு, பூரா செலவாச்சு, எல்லாம் செலவாச்சு. ஆனால் அடுத்த வசம் பார்க்குறோம். இப்போ தண்ணியால் தான் கொண்டு போகிறான், இப்போ தண்ணியால் தான் கொண்டு போகிறான், துருத்தியில் தான் கொண்டு போகிறான் இல்லையா. ஆபரகம் மேலே தான் தண்ணி கொடுத்து அனுப்பினார், துருத்தியில் தான் தண்ணி கொடுத்து அனுப்பினார். இப்போ ஆகார் எதில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறான்? துருத்தியில தான் தண்ணி எடுத்துட்டு போறான், துருத்தியில தான் தண்ணி எட்டு போறான். இப்போ எடுத்துட்டு போனா பிள்ளைக்கு குடிச்சா அவ குடிச்சா முடிஞ்சிச்சு இல்லையா. ஆனா இதுக்கு பிறகு பார்க்கறோம், துருத்தியில இந்த தண்ணி செலவு அழியலன்ற ஒரு, செலவு அழிந்ததுன்ற ஒரு வார்த்தையை பைபிள் அதுக்கு பிறகு என்ன செய்யல, பதிவு செய்யவே இல்லை. ஒரே துருத்தி, ஒரே ஜனம், ஒரே இடம், ஆனா முதல்ல தண்ணி செலவு அழிஞ்சிச்சு, இப்ப தண்ணி செலவு அழியல. ஏன் அழியல? இருக்க வேண்டியவர்கள் கூட இருக்கிறாங்க. இருக்க வேண்டியவர்கள் கூட இருந்தா என்ன அழியாது? செலவழியாது. சேவிங்ல இருக்கும், செலவழியாது, சேவிங்ல இருக்கும, சேவிங்ல இருக்கும். ஆனா இருக்க வேண்டியவர்கள் கூட இல்லைன்னா செலவு இருக்கும், சேவிங் இருக்காது. இன்னைக்கு செலவா சேவிங்க, செலவா சேவிங்க. இப்ப தொடச்சார் கர்த்தர் கல்யா. இப்போ அந்த தண்ணி, அந்த தண்ணியை கொடுத்த வாசி, அந்த திரும்ப அந்த வசம் திரும்ப வாசி இல்ல, அதுக்கு முடிக்கிற வசனம், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இப்ப இதெல்லாம் இது கண்களை திறந்தார். அப்பொழுது தண்ணீர் துருபை கண்டு தோய் தண்ணீர் துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே கூட இருந்த, இருக்க வேண்டியவர் இருக்கணுங்க, இருக்க வேண்டியவர் இருக்கணும், இருக்க வேண்டியவர் இருக்கணும். அப்ப இருக்க வேண்டியவர் இருந்தா இப்ப தொடச்ச கண்ணீர் தான் இல்லையா. இதுக்கு பிறகு ஆகார் அழுதாள் ஒரு வார்த்தையை நீங்க எங்க பார்க்க முடியாதுன்னா பைபிள்ல பார்க்கவே முடியாது. இதுக்கு பிறகு ஆகார் அழுதாள் என்று சொல்லி, ஏன்னா கர்த்தர் ஒரு முறை கண்ணீர் தொடச்சிட்டாருன்னா அதுக்கு பிறகு என்ன இருக்காது, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீரே இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீரே இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தரம கண்ணீரை துடைக்கணும், கர்த்தரம கண்ணீரை துடைக்கணும். கண்ணீர் துடனா கண்ணீரை கையில தீர்ந்து துடைக்கிறதில்ல, கண்ணீர் துடைக்கிற செயல அங்க ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னா அதற்கு பிறகு என்ன கிடையாது, அவ வாழ்க்கையில கண்ணீரே கிடையாது. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம கண்ணீரை ஆண்டவர் துடைக்குவார். கர்த்தர் கூட இருக்கணும், எப்படி இருக்கணும், நேற்று கவனிச்சோம், குடும்பத்துல ஒருவரா இருக்கணும் இல்லையா. நேற்று கவனிச்சோம், நேற்று முன்னாள் கவனிச்சோம், தகப்பனா இருக்கணும் அப்படின்னு கவனிச்சோம் இல்லையா, தகப்பனா நமக்கு இருக்கணும் அப்படின்னு. நேற்று கவனிச்சோம் குடும்பத்தில் ஒருவராக இருக்கணும்னு சொல்லிட்டு, இன்றைக்கு கவனிக்கிறோம் அந்த குடும்பத்தில் ஒருவர் எப்படிக்குன்னா முக்கியமான ஒரு நபராக அவரை நம்ம எடுக்கணும். முக்கியமான நபராக யார, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவரை நம்ம எப்படி நினைக்கணும்னா அவர் தான் முக்கியம், அவர் தான் முக்கியம் அப்படின்றத அந்த எல்லைக்குள்ள அவரை நினைக்கிறன்னா கர்த்தரவங்க கூட இருப்பார். கர்த்தர் கூட இருக்கணும், எப்படி இருக்கணும், அவர்களுக்கு முக்கியமான நபராக இருக்கணும். யாருக்கு? அந்த கூட இருக்கிற நபர்களுக்கு அவங்க தான் முக்கியம். அவங்க முக்கியன்ற எல்லைக்குள்ள அவங்க இருந்தாதான் அவர்கள் கூட தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார்.
இப்போ ஆகார் அவர்தான் ஆண்டவர்தான் முக்கியம் என்று சொல்லி நினைப்பதற்கான ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? வாசித்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இல்லை அதுக்கு மடிக்கிற வசனம், நீ எழுந்து தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, இல்லை ஆகாரை எங்கிருந்து கூப்பிட்றாரு? வானத்திலிருந்து கூப்பிட்றார். கண்ணுக்கு முன்னாடி தெரியலை, கண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியல. அவள் தரிசனம் ஒன்றும் பார்க்கல, அவள் சொப்பனை ஒன்றும் பார்க்கல, ஒன்றுமே பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் அந்த 16 அதிகாரத்தினாவது என்னை காண்கிறவன் நானும் கண்டேன்னு சொல்ல சொன்னா பார்த்து சொல்கிறான், ஆனால் எங்கே சொல்கிறான்? கண்ணில் கூட பார்க்கல, சத்தம் மட்டும் கேட்குது, சத்தம் மட்டும் கேட்குது. இந்த வர்ற சத்தம் எங்கிருந்து வேணாலும் ஆண்டவராகவும் போடலாம், பிசாசம் சத்தத்தை போடலாம். இப்போ ஒன்றும் ஆண்டவரை அறிஞ்சவள் கிடையாது, ஆண்டவர் ஆராதிக்கிறவ கிடையாது, ஆண்டவர் தெரிந்து கொண்டவள் கிடையாது, ஆண்டவருக்கு முக்கியமானவன கிடையாது, ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துறவனும் கிடையாது இது வரைக்கும். ஆனால் வானதோ சத்தம் வந்த உடனே அந்த சத்தத்துக்கு அவன் மதிப்பளிக்கிற பத்தியா, அவளை நோக்கி ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? வானத்திலிருந்து தேவதூதன் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பிள்ளைய உன் கையில் பிடிச்சிட்டு போ அப்படி சொன்னார் இல்லையா. துருத்திய அதாவது தண்ணியை திறந்து காட்டிட்டு பிள்ளையை தூக்கின்னு போனா போயின்னுக்கலாம், கண்களை திறந்து அந்த தண்ணீர் துறவை காட்டிட்டு இப்போ தண்ணி இருக்குது கொண்டு போயிட்டு கொடுத்தும் பிள்ளையை கொண்டு போ அப்படின்னு சொன்னா செய்யலாம், சந்தோஷமாக என்ன செய்யலாம் கடந்து போகலாம். ஆனால் முதல்ல கண்ணை திறக்கலை, முதல்ல கண்ணை திறக்கலை, முதல் எதை பண்ணுறாரு? துறவை காட்டலை, தண்ணியை காட்டலை, ஒன்றையும் காட்டலை. என்ன காட்டுறார்? அவள் அழகாக சொல்கிறாரு, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்தில் கர்த்தர் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் கையினால் பிடிச்சிக்கிட்டு, அவன் பிடிச்சிட்டு போன கூட்டும் போன சொல்கிறார்ல, ஏங்க அவன் வாழ மாட்டான்னு தெரிந்தாங்க, சாக அவன் சாக போனான் தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு தேவை என்ன? தண்ணி. எனக்கு தேவை என்ன? தண்ணி. முதல்ல தண்ணியை கொடுங்க அப்படி தான் அவன் கேட்டிருக்கணும். அவன் பெரிய ஜாதியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அவன் பெரிய ஜாதியாகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அவன் பெரிய அழகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ எனக்கு என்ன தேவை? இப்போ தேவை தண்ணி, அந்த தண்ணியை முதல்ல கொடுங்க அப்படி தானே கேட்டிருக்கணும். அந்த சத்தத்துக்கு அவன் அப்படியே முக்கியத்துவப்படுத்தினான். இன்னைக்கு யாருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க விரும்புகிறாருன்னா, நம்மை நோக்கி வருகிற ஒரு சத்தத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? உமை நோக்கி உங்களை நோக்கி சத்தம் படுற ஒருவருக்கு எவ்வளவு பேர் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில் யாரை முக்கியத்துவமாக கருதுகிறீர்கள்? கூட இருக்கணும், ஆனால் கூட இருக்கிறவரை எப்படி இருக்கணும்னா, எனக்கு முக்கியமானவராக இருக்கணும். நேற்று கமிச்ச கூட இருக்கணும், அவர் நேற்று சொல்றது என்ன? அவர் கூட இருக்கணும். இன்னைக்கு சொல்றது என்ன? கூட இருக்கிறவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? கூட இருக்கிறவர் ஒரு வேலைக்காரராக கூட இருக்கலாம், ஒரு வேலைக்காரியாக கூட இருக்கலாம், ஒரு சர்வெண்ட்டாக கூட இருக்கலாம், அவனப்பா சீப்பாக கூட நடக்கலாம், ஒரு எடுபடியாளாக வச்சுருக்கலாம், ஒரு பெரிய ஆளாக வச்சுருக்கலாம், நமக்கு சமமாக வச்சுருக்கலாம், இல்லை நமக்கு பெரிய ஆளாக வச்சுருக்கிறான். இன்னைக்கு கூட இருக்கிறவரை இன்னைக்கு எப்படி எப்படி வச்சுருக்கிறோம், இல்லை கூட இருக்கணும்னு நினைக்கிறவர் இன்றைக்கி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்? அவர் தான் முக்கியம்னு நினைக்கிறோமா? அவர் முக்கியம்னு சொல்லியிருந்தா அவரை சொல்கிற சத்தத்துக்கு அடுத்த செகண்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. இப்போ முக்கியமானவர் சொன்ன என்ன செய்வாங்க? உடனே முக்கியமானவர் சொன்னால் என்ன செய்வாங்க? அம்மா முக்கியமானவர் சொல்லியிருக்கிறாங்க அதை என்ன தட்டுவாங்களா? முக்கியமானவர் சொன்னால் அதை என்ன தடை பண்ணுவாங்களா? அது யாரும் அதை காலதாமதம் பண்ணுவாங்களா? பண்ணவே உடனே செய்வாங்க. அதான் அந்த முக்கியத்துவத்தினுடைய அடையாளம். இன்னைக்கு எவ்வளோ பேர் ஆண்டவர் சொல்கிறத அப்படியே செய்கிறதுக்கும் அப்போவே செய்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறவங்க? ஆண்டவர் சொல்கிறத அப்படியே செய்கிறதுக்கும் ஆண்டவர் சொல்றத அப்பவே செய்யறதுக்கும் எது முக்கியத்துவம், எது முக்கியத்துவத்தின் அடையாளம் என்ன? இப்ப அவரை முக்கியம் அடையாளம் என்ன? அவர் சொல்றத அப்படியே செய்யணும், அவர் சொல்றத அப்பவே செய்யணும். அவர் சொல்றத அதான் முக்கியத்துவத்தின் அடையாளம். நான் முக்கியத்துவப்படுத்திருக்கிறேன்றது அடையாளம் என்ன? நான் நாளைக்கு செய்யறேன், அடுத்த வாரம் செய்யறேன், அடுத்த மாதம் செய்கிறேன், இது என்னால் செய்யறதுக்கு முடியாது, அது முக்கியத்துவம் இல்லை. அது முக்கிய அது அவங்கள அவங்க எப்படி நினைக்கல, அவங்கள முக்கியமாக அவங்க நினைக்கல. ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தையை
உடனே அப்பவே அப்படியே அப்பவே அப்படியே அவர் சொன்ன பிடிச்சிட்டு போனா பிடிச்சு போயினே அவ்வளவுதான் பிள்ளைய கையில பிடிச்சு போ உன் கையில பிடிச்சிட்டு போனா பிடிச்சு போயினே இருக்கற அவ்வளவுதான் நீ பிடிச்சு போனா நீ அவதான் பிடிக்கறான் பிள்ளை அவன் எழுந்து போன்னு சொல்லவன அவன சின்ன குழந்தை இல்ல அவன 3 வயசு பப்பா அவன கிடையாது யாரு கிட்டத்தட்ட 19 வயசு ஆம்பள அவன் யாரு இஸ்மவேல் கிட்டத்தட்ட 19 வயசு ஆம்பள அவன் சொல்ல உன் கையனால பிடிச்சு போன்றார் எழுந்தா கையில பிடிச்சு போயிட்டே இருக்கறான் சொல்றத அப்படியே அப்பவே அதுதான் அந்த நபருடைய முக்கியத்துவத்தினுடைய அடையாளம் இன்னைக்கு யார் சொல்றத அப்படியே செய்வோம் யார் சொல்றத அப்பவே செய்வோம் அவங்க தான் உங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் உள்ளவர்கள் ஆனா இருக்க வேண்டியவர் கூட இருக்கணும் இல்லையா இப்ப அங்க ஆபிரகாம் சொன்னான் உடனே செஞ்சாலா புறப்பட்டு அதிகால எழுமனா காலையில் எலும்பி தாய் வச்சா போயிட்டே இருக்கிறார் இல்லையா காலையில் எலும்பி போனா இப்ப ஆகாருக்கு ஆபிரகாம் சொன்னது வார்த்தை என்ன ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து இல்லையா ஆபிரகாம் அதிகால எழுந்துன்றத விட அதிகாலையில எழுப்பின்னு சொல்லாமா ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து எழுந்து தானே சரி இப்ப எழுந்து இவர் எழுந்து இவர் போனாரா அவங்கள போக சொன்னாரா ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து எடுத்து அப்ப ஆகார எழுப்பிருக்கணுமா அதிகால ஆகார எழுப்பிருக்கணுமா ஆபிரகாம் சொன்னா எலும்பி போனா போயிட்டே இருக்கிறான் இல்லையா எலும்பி போனா அதான் முக்கியத்துவத்தின் அடையாளம் ஒரு முக்கியத்துவத்தின் அடையாளம் என்ன ஆபிரகாம் முக்கியம் நினைச்சதுனாலதான் என்ன செய்யறான் அப்பவே அப்படியே எப்போ அதிகாலையில் எழுந்து போன்றான் எழுந்து போனாளா அவன் என்ன சொல்லியிருக்கலாம் ஒரு வயசு பொம்பளை இல்லையா ஒரு வயசு பிள்ளை ஒரு பையனை கூட்டு அதிகாலையில் எங்க எழுந்து போவான் எப்படி போறதுன்னா தனியா பொழுது விடிஞ்சு பிறகு சொல்லியிருக்கலாமா ஐயா அதிகாலை என்ன அர்த்தம் 3 மணி அதிகாலை இந்த அதிகாலை 3 மணிக்கு ஒரு பொம்பளை தனியா போக முடியுமா அது வனாந்தரத்தில் போனால் நல்லா இருக்குமா அதனால என்ன செய்யறேன் பொழுது விடிஞ்ச பிறகு நான் போறேன் சொல்லாமா கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்னு சொல்லியிருக்கலாமா சொல்லலாம் ஏன் சொன்னவர் முக்கியத்தவர் சொன்னவர் முக்கியமானவர் சொன்னவர் முக்கியமான அடையாளம் என்ன அப்படியே அப்பவே எனக்கு சொன்னவர் முக்கியமானவர் என்ன அப்பவே அப்படியே 16 அதிகாரத்தில் திரும்பி போன்றார் இல்லையா 16 அதிகாரத்தில் 16 அதிகாரத்தில் நீ திரும்பி போனார் நான் சொல்றேன் உலகத்தில் எந்த பொம்பளையும் போக மாட்டாங்க கோச்சின்னு அம்மா வீட்டுக்கு போயிருக்கிற பொம்பளை ஒரு பொம்பளையும் எங்க போக மாட்டான் அவளை யாராவது போய் சமாதானப்படுத்தி குடும்பம் விட்டாதான் போவாள ஒளிய ஒரு பொம்பளையும் அவளே கோச்சின் சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவளே திரும்பி வீட்டுக்கு போற எந்த பொம்பளையும் போக மாட்டான் அவ எந்த என்ன ஆவி என்ன அபிஷேகம் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அவங்களே கோவிச்சுட்டு போய் அவங்களே புருஷன் வீட்டுக்கு போறது நடக்கவே நடக்காத காரியம் சாத்தியமே இல்லாத காரியம் ஆனா திரும்பி போனவனே போயிட்டாளா ஏன் போனா சொன்னவர் முக்கியமானவர் சொன்னவர் முக்கியமானவர் நீங்க கூட இருக்கும்னு நினைக்கிறீங்களே அந்த கூட இருக்கிறவரை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு எடுபிடிக்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு ஒரு வேலைக்காரரா போல இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல என் வாழ்க்கையில முக்கியமானவரா இருக்கும் நினைக்கிறீங்களா என் கூட இருக்கும் நினைக்கிறவர் அவர் யாரு சர்வன்ட் ஒரு வேலைக்காரனா போல நமக்கு பேக தூக்கின்னு பேக தூக்கின்னு அப்படியா நீங்க கூட இருக்கு நினைக்கிறமே இருக்க வேண்டியவர் இருக்கணுமே அந்த இருக்க வேண்டியவர் உங்க வீட்டுல எப்படி இருக்கணும் நேற்று இருக்க வேண்டிய மனசு சொல்றது இருக்கணும் நேற்று எப்படி இருக்கணும் நம்ம வீட்டில் ஒருவரா நம்ம குடும்பத்தில் ஒருவரா இருக்கணும் தானே நேற்று என்ன கவனிச்சோம் சாரி பாத் குடும்பத்தில் ஒருவரா யார் மாறணும் எளியா மாறணும் இல்லையா குடும்பத்தில் எனக்கும் என் பிள்ளைக்கு என்ன அதை தாண்டி என்ன வரணும் முதல்ல எனக்கு அங்க வந்துருங்க முதல்ல அப்ப முதல்ல என்ன அர்த்தம் சாப்பாடு சொன்ன யாருக்கு முதல்ல கொடுப்போம் சாப்பாடு செய்ய முதல்ல யாருக்கு கொடுப்போம் சாப்பாடு வீட்டில் செய்வாங்களா செய்வாங்க யாருக்கு முதல்ல கொடுப்போம் யார் முக்கியமானவங்களோ அவங்களை தான் முதல்ல கொடுப்போம் யாரு யார் முக்கியமான ஒரு விருந்தாளி வந்திருக்கோங்கள அவர் உட்கார வச்சு சரிப்பா நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தா என்ன செய்யறோம் உங்களை கொடுத்து அனுப்புறோம் அப்படியா என்ன செய்வாங்க இல்லையா
இத நீங்க தேவன் அறியாத வாழ்க்கை நீங்க பார்க்கலாம். ஒரு 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 விசேஷ ஒரு பண்டிகை வந்துச்சுனா அவங்க சமைச்சு அதை அதை நாக டேஸ்ட் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. முதல்ல அதை செஞ்சு முடிச்சிட்ட பிறகுதான் அடுத்தவங்க சாப்பாடு. ஏன் அதான் முக்கியம், அதுதான் அவங்க சொல்லிட்டா அதுக்கு மறுப்பே கிடையாது, அதான் முக்கியம். அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மறுப்பே கிடையாது, அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். அப்படின்னா ஆபிரகாம் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப ஆண்டவர் யாரோடு இருக்க அந்த மனுஷர்களும் யாருக்கு முக்கியம், ஆகாருக்கு முக்கியம். சாரணபதி சட்டம் பண்ணிக்கவே இல்லை இல்லையா, யார் முக்கியம், ஆபிரகாம் முக்கியம். அடுத்து யார் முக்கியம், ஆண்டவர் முக்கியம். ஆண்டவர் யாரோடு இருக்கிறாரோ அந்த ஆண்டவர் கூட இருக்கிற ஆபிரகாம் முக்கியம், ஆண்டவர் முக்கியம். ஆண்டவர் யார் கூட இருக்கிறாரோ அவர் முக்கியம். எனக்கு யார் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானவர்கள் யாரு, நம்ம வீட்டில் வரவரா இருக்கணும், நம்ம வீட்டில் வரவர் வேலைக்காரன் கூட இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் வர சீ. நான் சொல்றேன், தாவீது அந்த வீட்டில் இருந்தார், இருந்தாரா, ஈசாய் வீட்டில் தாவீது இருந்தார், குடும்பத்தில் ஒருவர் தானே, தாவீது ஈசாயின் குடும்பத்தில் ஒருவர் தானே. ஈசாய் எப்படி இருந்தார், தாவீது எப்படி இருந்தார், முக்கியத்துவமா இருந்தாரு. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும், தாவீதுக்கு அம்மா இருக்கிறாங்க, தாவீதுக்கு அம்மா இருக்கிறாங்க, அது சாமுவேல் படிச்சுனா தெரியும். அவனுடைய தாயும் அவனுடைய தகப்பனும் அவனுடைய சகோதரனும் அவன் இடத்தில் போனார்கள். எங்க, தாவீதுக்கு அம்மா இருக்கிறாங்க, தாவீதுக்கு அம்மா இருக்கிறாங்க, அம்மா செத்து போல. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அண்ணனுகள் தமிழ் அண்ணன்களுக்கெல்லாம் தாவீது யாரு, ஒரு சர்வன்ட், அவ்வளவுதான், ஒரு வேலைக்காரன், அவன குடும்பத்தில் ஒருவர் தான். அதை போல நீங்க குடும்பத்தில் ஒருவரா இருந்துட்டு ஒரு வேலைக்காரரை போல வச்சிருக்கிறோமா, இல்ல முக்கியஸ்தரமா வச்சிருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் இருக்கணுமே, எப்படி இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் இருக்கணுமே, அவங்க எப்படி இருக்கணும் நம்ம குடும்பத்தில், முக்கியமானவங்களா இருக்கணுமா, இல்ல ஆபிரகாம் தாவீதை போல ஒரு ஆடு மேய்க்கிறது நமக்கு எடுபடி வேலைக்கு ஆற்றல இருக்கணுமா? ஒரு ஜவுந்தேப்பட ஒரு ஜவம் ஜவம் பண்ணி போயிட்டு போனோம், ஒரு ஸ்தோத்திரம் பட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனோம், கல்யாணத்தை பட கல்யாணம் நடத்தி வைக்கணும், பிள்ளைங்களை விடுத்து பண்ண விடுத்துற போல பண்ணணும், அதுக்கு ஒரு ஆள் தேவையா, இல்ல அவங்க எங்க வாழ்க்கையில முக்கியமானவர்களா? குழந்தை பிரசவம் ஒரு ஆள் தேவை இல்லையா, குழந்தை பிரசவம் பண்ண ஒரு ஆள் தேவை, செத்த அடக்க பண்றதுக்கு ஆள் தேவை, வீடுகளை பிரதர்சம் பண்றதுக்கு ஆள் தேவை, பேஸ்தோனாக்க ஜெபம் பண்றதுக்கு ஆள் தேவை, வாசகம் வச்சா ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை, கல்யாணம் வந்தா கல்யாணம் பண்றதுக்கு ஆள் தேவை, பிறந்தநாள் வந்தா ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை, இப்படி கல்யாணம் வந்தா அதுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஆள் தேவை. இவர்களுக்காக மட்டும் நம்ம வச்சிருக்கிறோமா, இல்ல அவர்கள் எங்க வாழ்க்கையில முக்கியமானவர்களா? இப்ப தாவீது யார், தாவீது அந்த குடும்பத்து எதுக்கு தேவை, அவனுக்கு சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கொண்டு கொடுக்க ஆள் தேவை இல்லையா? இப்ப ராணுவத்தில் இருக்கிறவன் மூணு பேருக்கு சாப்பாடு வேணும், யார் கிட்ட கொடுத்தா பாருது, புரியுது நான் சொல்றது? ஈசாய்க்கு ஒரு ஆள் தேவை, குடும்பத்து ஒரு ஆள் தேவை இல்லையா, தாவீது ஒரு ஆள், அந்த குடும்பத்து ஒரு ஆளா, ஒரு ஆள். அந்த குடும்பத்தில் எப்படி இருந்தான், அண்ணனுக்கு சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கொடுத்துட்டு வா இல்லையா, ஆடு மேய்க்க போனா ஆடு மேய்ச்சிட்டு வா இல்லையா, இங்கேன போயிட்டு வா, சவலுக்கா பேய் பண்ணா அங்க பார்த்து பண்ணிட்டு வா இல்லையா. அந்த வீட்டை தாவீது யாரு, சவர் சர்வன்ட், அந்த வீட்டை தாவீது ஒரு வேலைக்காரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர்களை ஒரு வேலைக்காரரை போல வச்சிருக்கிறோமா, இல்ல ஒரு முக்கியமான நபரை வச்சிருக்கிறோமா? கூட இருக்க வேண்டியவர்கள் வேலைக்காரனா இல்ல, என்னைக்கு அவர்கள் முக்கியம், அவன் முக்கியத்துக்கு அடையாளம் என்ன, அவங்க சொல்லிட்டா மறுப்பே கிடையாது, அவங்க சொல்லிட்டா மறுப்பே கிடையாது, அவங்க சொன்னா அப்படியே அப்பவே. இந்த எல்லைக்குள்ள ஒரு நபர் யார் இருக்கிறாரோ அதை வச்சுதான் இன்னைக்கு அவன் கண்ணீர் துடைக்கப்படும். கண்ணீர் துடைச்சிட மாட்டார். கத்தர் கூட இருந்தா தான் கண்ணீர் துடைப்பார். கண்ணீர் துடைச்சிட்டார்னா அதுக்கு மேல கண்ணீரே அவனுக்கு கிடையாது. கண்ணீரே இல்லாத ஒரு வாழ்க்கை கொத்த உனக்கு வாழ வைப்பா, உன் வாழ்க்கையில கண்ணீரே இல்லாம உன வாழ வைப்பா. அந்த கண்ணீரை துடைக்கணும்னா கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் எப்ப கூட பார்த்து தெரியுமா, அவர் என்னைக்கு முக்கியம் நீ நினைக்கிறியோ அன்னைக்கு கர்த்தர் கூட இருப்பார். அந்த முக்கியம் நினைப்பதற்கான அடையாளம் என்ன, அவர் சொல்லிட்டா மறுப்பே கிடையாது, அப்பவே அப்படியே அப்பவே திரும்பி போனா போயிட்டே இருக்கிறான். அதிகாலை எழும்புனா எழுறா, எழுந்தாளா, மூணு மணிக்கு எழுமணம் எழுப்புறாளா,
மூணு மணிக்கு எழுப்பினார் ஆபிரகாம், எழுந்தாளா? எழுந்தா போனா போயிட்டே இருக்கிறான். நீ எத்தனை பேர் கால் எழுப்பி போனா எத்தனை பேர் போவோம்? நீ கால் எழுப்பி ஜபத்தோட எவ்வளவு பேர் வருவோம்? ஒரு முக்கியஸ்தர் கூட வாங்கின எவ்வளவு பேர் வருவோம்? என்ன கிடையாது, வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை, வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. ஒரு உபவாச ஜபம் வா, எவ்வளவு பேர் வருவ? ஒரு காத்திருப்பு ஜபம் வா, எவ்வளவு பேர் வருவ? நீ ஜாமக்கார ஜபம் வா, எவ்வளவு பேர் வருவ? அதிகாலை எழுப்புற ஆபிரகாம் எழுமா, பேசமாக்குவோம். ஏற்கனவே சொன்ன பேசப்பட என்ன அர்த்தம்? பரிசுத்த பூமி இல்லையா? ஆபிரகாம் அதிகாலை எழும் எங்க போ சொல்றாரு? கூட போல. எங்க போ சொல்றாரு? கிளம்பி சர்ச்சுக்கு போ. போனாளா? அப்படி வச்சுக்கோங்களேன், அதிகாலை எழுமி சர்ச்சுக்கு போன போனாளா? ஒரு பைசு பொம்பளை இல்லையா? வனாந்திரமா இருக்கிற அந்த பேச வனாந்த எனக்கு சொன்னவர் முக்கியம். எனக்கு ஏன் ஆகாருடைய கண்ணீரை கத்த தொடச்சாருன்னா, சொன்னவர் முக்கியம் எனக்கு, அவர் என் வாழ்க்கையில முக்கியம். கத்த கையை பிடிச்சு போனா போயிட்டே இருக்கிறா, ஏன்? சொன்னவர் முக்கியம். திரும்பி போனா போயிட்டே இருக்கிறா, ஏன்? சொன்னவர் முக்கியம். சாக்கு போக்கே சொல்லல, சாக்கு போக்கே சொல்லல. அவன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? கொஞ்சம் பொழுது விடிட்டோம், ஆறு மணிக்கு நான் போறேன் சொல்லிருக்கலாமா? இந்த இருட்டில் எங்க போறது சொல்லிருக்கலாமா? இந்த இவ்வளவு ஒருவேளை பனிக்காலமா இருக்கலாம், இல்ல வெயில் காலமா இருக்கலாம், அவர் இவ்வளவு காலத்துல எங்க எங்க நேரத்தில் எங்க நான் போறது? பொழுது விடிஞ்ச பிறகு என்ன செய்யறேன்? நான் போறேன் சொல்லிருக்க முடியுமா? முடியும். அப்பவே ஏ அதான் முக்கியம். சொன்ன மறுப்பே கிடையாது. அவ காதோட சத்தம் எழுது, அதிகாலம் துரிதைக்கு கையில கொடுத்து கிளம்புமா, போயிட்டே இருக்கிறா, ஏன்? சொன்னவர் முக்கியம். அவர் திரும்பி போனா போறா, இவர் வெளியே போனா போறா, அவ பள்ளியப்படுத்தா போறா, ஏன்? சொன்னவர்கள் முக்கியம். அவன் என்ன சொன்னாங்க எனக்கு முக்கியம் இல்ல, சொன்னவர் முக்கியம். எனக்கு சொன்னவர் எனக்கு முக்கியம். அவன் என்ன சொன்னானு முக்கியம் இல்ல. எனக்கு அது நல்லதல்ல, நல்லா நல்லது இல்லாதது போல தெரியலாம், எனக்கு அது நல்லது இல்லாத போல நான் உணரலாம், பட் எனக்கு சொன்னவர் முக்கியம். சொன்னவர் என் வாழ்க்கையில முக்கியமானவர். அந்த முக்கியமானவர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு என்ன கிடையாது? மறுப்பே கிடையாது, மாத்தே கிடையாது. மறுப்பே இல்லாம மாத்தே இல்லாம சொன்னதை அப்படியே அப்பவே செய்யக்கூடிய நபர்களா இருந்தனா, அந்த நபரை நம்ம முக்கியமான நபரை வச்சிருக்கிறோம் அர்த்தம். வீட்டில் இருக்கிறவர் வேலைக்காரன் வச்சிருக்காதீங்க, வீட்டில் இருக்க வேண்டிய குடும்பத்தில் ஒருவராக இருக்கணும். அந்த குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறவர் எப்படி இருக்கணும்? குடும்பத்தில் முக்கியமான நபராக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரையும் ஆண்டவரோடு இருக்கிற ஆண்டவர் இருக்கிற மனிதனையும் ஒரு முக்கியமான நபராக கருதாத ஒரு வீட்டில் கண்ணீர் நிச்சயமாக இருக்கும். எந்த வீட்டில் கண்ணீர் இருக்கும்? கர்த்தர் இல்லாத வீடு இல்லையா எந்த வீடு? நேற்று சொன்ன எலியா இருக்கிறார், எங்க இருக்கிறாரு? எலியா முதல்ல இருந்தார், எங்க இருந்தாரு? எங்கேயோ இருந்தாரு. இப்ப எங்க இருக்கிறாரு? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார் இல்லையா? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்க வேண்டிய விதத்துல இருக்கணும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்கணும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்க வேண்டிய விதத்துல. நேற்று சொன்ன மூணு காரியம் இல்லையா? நேற்று சொன்ன மூணு காரியம், இருக்கவே இருக்கணும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? என் வீட்டில் ஒரு ஆளாக இருக்கணும். இன்னைக்கு சொல்றது என்ன? வீட்டில் இருக்கிறவர் எப்படி கூட இருக்கலாம்? வேலைக்காரர் கூட இருக்கலாம், வேலைக்காரா இல்லை, என் வீட்டில் அவர் முக்கியமான நபராக இருக்கணும். என் வீட்டில் எப்படி இருக்கிறவர்? முக்கியமான நபராக இருக்கணும். அந்த முக்கியமான நபராக இருப்பதற்கான அடையாளம் என்ன? அவர் சொன்ன அப்பவே அப்படியே, அவர் சொன்ன அப்படியே அப்பவே, அதுக்கு மாற்றே கிடையாது, மறுப்பே கிடையாது, மாத்தே கிடையாது. அதை மாத்தவும் இல்லை, அதை மறுக்கவும் இல்லை, அப்பவே அப்படியே. அதுதான் அந்த நபர், அந்த வீட்டில் முக்கியமான நபர் என்பதற்கான அடையாளம். இந்த எல்லைக்குள் இன்னைக்கு ஆண்டவரும் இல்லை ஆண்டவரோடு கூட இருக்கிற நபர்களும் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்காங்களா? இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாங்களா? ஒன்று அவர் இருந்தாலும் கண்ணீர் இல்லை. ஆபிரகம் இருக்கிற வரைக்கும் கண்ணீர் கிடையாது, ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் கண்ணீர் கிடையாது. கண்ணீர் இல்லாத வாழ்க்கை இருக்கணும், இல்லை உன் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழணும்னு விரும்பினா, உன் கூட இருக்க வேண்டியவர் இருக்கணும். அந்த இருக்க வேண்டியவர் எப்படி இருக்கணும்? முக்கியமான நபராக இருக்கணும். அந்த முக்கியமான நபராக நம்ம வீட்டில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வச்சிருப்பேன்னு சொன்னால், கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார்.
கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடி கத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கண்ணீர் கடலிலே நான் கதறி மூழ்கையிலே, கண்ணீர் கடலிலே நான் கதறி மூழ்கையிலே, கர்த்தர் தம் கரம் நீட்டினார், கர்த்தர் தம் கரம் நீட்டினார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கர்த்தர் கூட இருந்தாதான் உன் கண்ணீர் துடைக்கப்படும். கர்த்தர் கூட இருந்தாதான் நம் கண்ணீர் துடைக்கப்படும். இருக்க வேண்டியவர் நம் வீட்டில் இருந்தா கண்ணீரே இல்லாமல் நம்ம வாழலாம். இருக்க வேண்டியவர்கள் நம்மோடு இருந்தா கண்ணீரே இல்லாமல் நம்ம வாழலாம். இருக்க வேண்டியவர் இருந்தா, இருக்க வேண்டியவர் கூட இல்லைன்னா வாழ்க்கையே கண்ணீராக தான் இருக்கும். வாழ்க்கையே கண்ணீராக தான் இருக்குதுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம கூட இருக்க வேண்டியவர்கள் இல்லை. இருக்க வேண்டியவர் இல்லாமல் போனதுனால தான் வாழ்க்கையே கண்ணீராக இருக்கு என்பதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இருக்க வேண்டியவர் இருந்தால் கண்ணீர் இருக்காது. அந்த இருக்க வேண்டியவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? நமக்கு முக்கியமான நபராக இருக்கணும், நமக்கு முக்கியமான நபராக இருக்கணும். அந்த இருக்க வேண்டியவர் நமக்கு முக்கியமான நபராக இருக்கணும். அந்த முக்கியமான நபராக இருப்பதற்கான அடையாளம், அவர் சொன்னார் மறுப்பு கிடையாது, மாத்து கிடையாது. அவர் சொன்ன அப்பவே அப்படியே, இப்படிப்பட்ட செயல்தான் அந்த நபரை நாம் முக்கியமாக வைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். இந்த எல்லைக்குள்ளேருந்து எவ்வளோ பேர் முக்கியமானவரை நான் வச்சிருக்கேன் என்பதை சொல்ல முடியாது, எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் யார் முக்கியமானவங்க? நமக்கு யார் முக்கியமானவங்க? நம்ம குடும்பத்துக்கு யாரை முக்கியமானவராக வச்சிருக்கிறோம்? அவர் சொல்லிட்டார்னா மறுப்பே கிடையாது, அவர் சொன்னதுக்கு மாத்தே கிடையாது, அப்பவே அப்படியே, என்ன சொன்னாலும் சரி அவ்வளோதான், அவர் சொல்லிட்டா அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. இந்த எல்லைக்குள்ள நம்ம யாரை வச்சிருக்கிறோம்? இதை வச்சுத்தான் உன் கண்ணீர் துடைக்கப்படும். ஆகா நினைச்சா, ஆபிரகாம் சொல்லிட்டார் மறுப்பே கிடையாது, ஆண்டவர் சொல்லிட்டார் மறுப்பே கிடையாது, அப்பவே திரும்பி போமா? ஓகே. அதிகாலை எழுந்து போமா? ஓகே. பிள்ளையை கையில் கொண்டு போமா? ஓகே. சொன்னவர் முக்கியம், சொன்னவர் முக்கியம், சொன்ன வார்த்தைகள் சரியில்லாம வார்த்தை, சொன்ன வார்த்தை செய்ய முடியாத வார்த்தை, சொன்ன வார்த்தைகள் செய்யக்கூடாத வார்த்தைகள். ஆனால் அவர் சொல்கிறா, என்னால் செய்ய முடியலன்றதுனால நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். எஸ், அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து ஒரு வயசு பிள்ளைய பழி போயிட்டு வாமா வெளியில் போ கிளம்புனாக்க எவ்வளோ பேருக்கு போவாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எவ்வளோ பேருக்கு மறுப்பு தெரிவிப்போம், மாற்ற நினைப்போம். அப்படி அல்ல, லோத்துக்கு தூதரை சொன்னால் கூட சரி அப்படி அல்லன்னுமா, அப்படி அல்ல ஆண்டவரே. ஆனா ஆபிரகாம் பிள்ளைய போய் வெட்டுனா கூட மறு பேச்சே கிடையாது. ஏன்? முக்கியம் அவர். யாருடைய வாழ்க்கையெல்லாம் முக்கியமானவர்களை முக்கியமானவராகவே வைத்திருக்கிறோமோ அந்த நபர்களுடைய வாழ்க்கையில கண்ணீரே இருக்காதுங்க, கண்ணீரே இருக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கண்ணீருக்கு காரணம் முக்கியமானவர்கள் முக்கியமானவர்களா இல்லாமல் போனதே. நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானவர்கள் முக்கியமான இடத்துல இல்லாமல் போனதுதான் இன்னைக்கு நம்ம கண்ணீருக்கு காரணம் என்று கர்த்தர் தீர்க்கமாக காலை வெளியில உரைக்கிறார். உன் கண்ணீருக்கு காரணமே உன் வாழ்க்கையில முக்கியமான இடத்துல இருக்க வேண்டியவர்கள், உன் வாழ்க்கையிலே முக்கியமானவர்கள் முக்கியமானவர்களா இல்லாம போயிட்டாங்க. அதனால வந்த விளைவு இன்னைக்கு கண்ணீர். இன்னைக்கு கண்ணீர் துடைக்கப்படணும்னா யாரும் முக்கியமானவரை வைக்க போற
அந்த நபர்களை முக்கியமா இருப்பாங்கனா நிச்சயமா உன் கண்ணீர் துடைக்கப்படும். இனி கண்ணீரே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். பரிசுத்த பிதாவே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேரங்களை நடத்தும். இந்த 21 அதிகாரத்துக்கு பிறகு ஆகாருடைய வாழ்க்கையில கண்ணீரே இல்லை, கண்ணீரே இல்லை. இஸ்மவேல் வளருகிறான், வளர்ந்து பெறுகிறான், வல்லவனா மாறுறான், பெரிய திரள் கூட்டமா மாறுறான். ஆகாருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். ஏன்? கர்த்தர் பிள்ளையுடனே கூட இருந்தார், கர்த்தர் பிள்ளையுடனே கூட இருந்தா, இருக்க வேண்டியவளை கூட இருந்தா, வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமே ஒழிய ஒரு நாளும் கண்ணீர் இருக்காது. இருக்க வேண்டியவள் இல்லைனாதான் கண்ணீர். இருக்க வேண்டியவள் எப்படி இருக்கணும்? முக்கியமான நபராக இருக்கணும், முக்கியமான நபராக இருக்கணும். பரிசுத்த பிதாவே அந்த எல்லைக்குள்ள நாங்கள் வைத்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தடையை மாற்றுங்க, நாம துயர்த்துங்க, உங்கள் கரை மட்டும் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். முக்கியமானவர்களை முக்கியமானவர்களாகவே நாங்கள் வைத்து செயல்பட அவங்க வார்த்தைக்கு மதிப்பளித்து அந்த வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்காம அந்த வார்த்தைக்கு மாற்று தெரிவிக்காம அந்த வார்த்தையை அப்படியே அப்பவே செய்வதற்கு அதிக கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துங்க. அர்ப்பணிக்கிறோம், நடத்துங்க. ஆகாருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டதை போல வந்துக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பங்கு பெற ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து இனி கண்ணீரே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை செஞ்சு கொடுங்க. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுபி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சொல் உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கத்தோன் ஆஸ்வதிப்பான். ஸ்தோத்திரம்.